மீண்டும் சோஷியல் லைஃப்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல நம்ம எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிட்டி கிரைசிஸ். நம்ம யாருங்கற அடையாளத்தை நம்ம அடிக்கடி மறந்து போயிடுவோம். நம்மள பத்தி நம்மள சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். பாசிட்டிவாவும் சொல்லிருக்கலாம், நெகட்டிவாவும் சொல்லிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம மனசுல போட்டு குழப்பிக்காம நம்ம யாருங்கறத நம்ம கர்த்தர் இடத்துல கேட்டோம்னா நம்ம அவர்களோட பிள்ளைகள் அப்படிங்கற அந்த அடையாளமே நமக்கு போதுமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம நம்மளுடைய அப்பாக்கு பிடிச்ச மாதிரி வேத வசனத்தின்படி வாழ்கிற அவரோட பிள்ளைகளா இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சோ லெட்ஸ் ஹேவ் आवर ஐடென்டிட்டி இன் கிறிஸ்ட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நானே ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கேன். நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாங்கோட நம்மளுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, praise the Lord. இன்னைக்கு நாம விக்கிரக ஆராதனை பத்தி பார்க்க போறோம். விக்கிரக ஆராதனையா? விக்கிரக ஆராதனை நாங்க எங்க பண்றோம்? நாங்க தான் சர்ச்சுக்குலாம் போறோம், கோவிலுக்கு எல்லாம் நாங்க போனதே இல்லையே அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். விக்கிரக ஆராதனைன்றது ஒரு சிலையை வணங்குறது மட்டும் இல்லை, அநேக காரியங்கள் இருக்காது அந்த விஷயத்துல. அதுல இருந்து ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா இடம். நம்ம முதலாவது இடத்த வந்து ஆண்டவருக்காக கொடுக்குறோமா நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சர்ச்சு இருக்கு வச்சுக்கோங்க, சண்டே நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் ஒரு நாள் வந்து வேலையில் வந்து நீ சண்டே வந்த அப்படின்னா உனக்கு டபுள் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அன்றைக்கி நம்ம சர்ச்சை விட்டுட்டு சரி ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்குமா? அதுவும் விக்கிரக ஆராதனை தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேரம். இப்போ வந்து காலையில் 5 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்கோங்க. 5 மணிக்கு ஜெபிக்கிற பழக்கம் நம்மளுக்கு ரெகுலராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் 4:30 மணிக்கு தான் எழுந்திச்சிங்க, ஐயோ 5 மணிக்கு அங்கே போகணுமே அப்படின்றதுக்காக நீங்கள் ஜபத்தை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுவும் விக்கிரக ஆராதனை தாங்க. இன்னும் சொல்லப்போனால் துதி 3வது இடத்துல இருக்குது. இப்போ துதியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்கு மட்டுமே செலுத்தாமல் மற்றவங்களுக்காக நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா அதுவும் விக்கிரக ஆராதனை தாங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சினிமா ஸ்டாரையோ இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியோ அவங்கள வந்து நம்ம துதிக்கிறோம் அப்படின்னா அதுவும் விக்கிரக ஆராதனை தாங்க. இன்னும் சொல்லப்போனால் போதகர்கள் கூட நம்ம துதிக்கிறோம் அப்படின்னா அதுவும் விக்கிரக ஆராதனை தாங்க. நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த
மற்றவங்களுக்கு கொடுத்தாலே அது விக்கிரக ஆராதனையில தாங்க முடியும். நாம எப்படி இருக்கோ நம்மளே பார்த்துக்கலாம். ஆமென். வாவ், நம்ம சரத்னா விக்கிரக ஆராதனை பத்தி நமக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம இயேசுப்பாவை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சாருமே அது விக்கிரகம்தான். சோ நம்ம எல்லாரும் அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் நம்ம லாஸ்ட் வீக் விட்ட நிகிதேஸ் புரோகிராமோட கண்டினியூட்டி நமக்காக வருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட் என்ஜாய் பண்ணலாம். Hi friends, welcome back to another episode of Nikitesh. இது வின்னர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ பிளாட்ஃபார்ம். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளுடைய பார்த்திபன் அண்ணா வந்துட்டு அவங்க வந்து ஃபெலோஷிப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து ஃபெலோஷிப்ன்றத பத்தி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இந்த வீக் வந்து நம்ம ஒரு க்வெஸ்சனோட நம்ம முடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த க்வெஸ்சனுக்கான பதில வந்து நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூக்குள்ள போலாம். ஹாய் அண்ணா, வெல்கம் பேக். அண்ணா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ட்ரெயின்ல போறப்போ அந்த இன்சிடென்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அண்ணா. அது எப்படி அண்ணா இருந்துச்சு, அது என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணா. அதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ட்ரெயின்ல போ நான் காலேஜுக்கு ட்ரெயின்ல தான் போவேன். ஓகே அண்ணா. விவேகானந்தா காலேஜ்ல தான் நான் படிச்சிருந்தேன். அன்றைய நாட்களில நான் ஊழியத்துல ரொம்ப அதிகமா வந்து இன்வால்வ் ஆயிருந்ததுனால ஊழிய காரியங்கள் ரொம்ப பிஸியா இருந்தது. ஐயா கூட ஊழியத்துக்கு வெளியில போவோம், ஊழியத்துக்கு ஐயா கொண்டு போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் நைட் ப்ரேயருக்காக நான் ஐயாவோட போயிருந்தேன். ஒன்றரை மணி நேரம் காலேஜ்ல கவரப்பட்டிலிருந்து சென்ட்ரல் போறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் பாண்டவுல இருந்து மயிலாப்பூர் போறதுக்கு அங்க ஒரு அரை மணி நேரம், இதுதான் என்னுடைய ஸ்டடிஸ் டைம். இப்போல்லாம் டைம் கிடைக்குது ஊழியத்துல இருக்கும்போது கூட, அப்பெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி போகும்போது அந்த நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமுக்காக நான் டிராவல் பண்றேன். அதெல்லாம் என்னால முடியல, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண கொஞ்சம் தூங்கிட்டேன், அசந்த தூங்கிட்டேன். நைட் எல்லாம் வந்து நைட் ப்ரேயர் கொஞ்ச நேரம் கூட கண் முழிக்கவே கிடையாது, ஃபுல்லா ப்ரேயர்லயே இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் நம்ம எழுத போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கிறேன். நம்ம ரொம்ப அசந்து நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் வாயை திறந்துட்டு தூங்குவோம், அது நடக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி வாயை திறந்துட்டு கொஞ்சம் தூங்கும் பொழுது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நாங்கள் ஒருத்தட ஒருத்தர் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணுவோம், பயங்கரமாக கலாய்ப்போம் ஒருத்தடவை. காலேஜ் லைஃப்னா அதுதானே, எல்லாரையும் நம்ம ஜாலியாக கலாய்ப்போம், ஜாலியாக ஃபன் பண்ணுவோம், இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் இது. இது இதனுடைய பேசிக் என்னன்னா, ஊழியத்தில் நான் கொஞ்சம் அந்த மாதிரி இன்வால்வாக இருந்ததுனால ரொம்ப அசந்து தூங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் வந்து சுருட்டியை வாய்க்குள்ளற போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு தூக்கத்தில் தெரியல, கடைசியாக தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன் போன உடனே தான் எனக்கு தூக்கத்தில் தெரிஞ்சு, தூக்கம் தெரிஞ்ச உடனே ஏய் என்னடா நீங்க இப்படி விளையாடல. பட் அது ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸை நம்ம கேட்க முடியாது, சரி ஜாலியாக நம்மளும் அவங்களை கலாச்சிருக்கிறோம், நம்மளும் அவங்கள பேசியிருக்கிறோம், இந்த மாதிரி இன்சிடென்ட். ஆனால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. ஆண்டவருக்காக நம்ம அப்படி சூழ்நிலையில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கும்போது கர்த்தர் நம்மளை கடைசி காலங்களில் கனப்படுத்துறாரு அப்படிங்கிறது இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, நல்ல விஷயம் அண்ணா. நீங்க காலேஜ் பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட எஜுகேஷன் எப்படி அண்ணா இருந்துச்சு? காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடரேட் தான், ரொம்ப டாப்பர் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு படிப்பேன், ஒன்றரை மணி நேரம் இல்லையா அது ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த ஒன்றரை மணி நேரம் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஓரளவுக்கு ஒரு 60% 70% அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு இருப்பேன் நான். ஏன்னா நான் ஊழியத்துலேயும் இருக்கிறேன், ஊழியமும் பண்ணணும், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், ப்ளஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே எல்லா பொறுப்புகளையும் ஃபேமிலி நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸில் நான் என்ன இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால முழுமையாக என்னால் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த நாட்களில். காலேஜில் கொஞ்சம் மாட்டேட்டாக தான் படிப்பேன். படிக்கும்போது விவேகானந்தா காலேஜில் தான் படித்தேன், பாய்ஸ் காலேஜ் தான், கேர்ள்ஸ் கிடையாது. அந்த காலேஜில் படிக்கும்போது நிறைய இன்சிடென்ட், என்ன வந்து அங்க பசங்க எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏய் வராங்க பாரு, போதுகிற வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம கொஞ்சம் எல்லாரும் இடத்துலயுமே வந்து பேசுவோம், ஏசப்பா தான், ஏசப்பாவோட சித்தப்பா பையன் வரான் பாரு, ஏசப்பாவுக்கு வந்து இவன் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக தெரியல அந்த நாட்களில். வந்து அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் யாரெல்லாம் வந்து எங்களை அந்த மாதிரி பேசுனாங்களோ, ஆனால் அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி அடையும். கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா, கர்த்தருக்கே மகிமை. அண்ணா, நீங்கள் வந்துட்டு படிக்கிற டைமில் எப்படி என்ன படிச்சீங்க? நீங்கள் வந்து புவர் பேக்ரவுண்ட்னு சொல்கிறீங்க, உங்கள் டிகிரி பார்த்தா எம்ஃபில்னு கேள்விப்பட்டேன், எப்படி அண்ணா நீங்கள் இந்த படிப்பெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க? கண்டிப்பாக, நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பையன் வந்து
படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற எல்லாரோட வீட்லயுமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் எங்க வீட்டுல என்ன படிக்க வச்சாங்க, தம்பி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சூழ்நிலை எனக்கு அமையல. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யூஜி முடிச்சு இமிடியேட்டா வந்து நான் பிஜியும் அங்கதான் படிச்சேன், எம்ஃபில்லும் படிச்சேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸா பிஎட் படிச்சு முடிச்சு செலக்ட் நெட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கிறேன். சூப்பர். அந்த 1.5 மணி நேரம் படிப்பு தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஊழியத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஊழிய அந்த ஃபெலோஷிப்ல நான் என்ன இணைச்சுக்கிட்டேன். ஓகே அண்ணா, நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, நீங்க ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்ணீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்கண்ணா? என்னுடைய ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து எல்லாமே வந்து நான் பார்ட் டைமா வர்க் பண்ணேன். ஓகே 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 அண்ணா, சாரி அண்ணா உங்களை அடிக்கடி இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா டைம் ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல அண்ணனோட வர்க் பத்தி நம்ம பார்க்கலாம். until then abi signing off from you, bye bye. ஒரு சூப்பரான ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. இதோட கண்டினியூட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தேசத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து செபிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என் தேசத்தில் இருக்க எல்லா சிறு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தெய்வமே, என் தேசத்திலே ஆண்டவரே நிறைய சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களே, கர்த்தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் தொல்லைகள் இந்த கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வமே, இது மட்டுமாய் என் தேசத்தில் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்களே தெய்வமே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். குழந்தைகளை கடத்துகிற அந்த மாஃபியா கும்பல்களிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கும்படியா பாதுகாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தெய்வமே, சமீபத்தில் எங்களுடைய அண்டை மாநிலத்தில் ஆண்டவரே சில பிள்ளைகளை சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படி தற்கொலையை தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்க எல்லா சிறு பிள்ளைகளும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையிலான நிறைவேற்றிக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பிரேயர் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் நம்ம நம்ம தேசத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்ததா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செஷன், அதுதான் மெசேஜ். இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஏசப்பா என்ன விஷயங்கள்லாம் கத்து தர போறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்கலாம். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:43 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? எலிசபெத்து என்கிற ஒரு பெண், மரியாள் என்கிற ஒரு பெண்ணிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறாள். இந்த மரியாளை எப்படி அவள் அடையாளப்படுத்துகிறாள்? ஆண்டவருடைய தாயார் என்று அடையாளப்படுத்துகிறாள். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை இந்த மரியாள் பெற்றிருந்தாள். மரியாளுடைய வயிற்றிலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், இயேசுவை சுமந்து கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை இந்த மரியாள் பெற்றாள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மரியாள் பெற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? 38வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி மரியாள் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம், என்ன தெரியுமா? இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக தேவனுக்காக அர்ப்பணித்தாள். தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து, இனி என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்திருந்தாள். தேவனுக்காக தன்னை அவள் அர்ப்பணித்தபடியினாலே தேவன் அவளை உயர்த்தினார், அந்த மகாபெரிய மேன்மையை அவளுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்காக யாரெல்லாம் தங்களை பரிபூரணமாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை இயேசு நிச்சயமாகவே உயர்த்துவார், அவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இயேசுவுக்காக பரிபூரணமாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உலகத்தில் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, உம்முடைய விருப்பம் என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய பரிபூரணமான சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம் பலிபீடத்தில் ஜீவ பலியாக நம்மை அவருக்காக அர்ப்பணிக்கும் போது, இனி உம்முடைய சித்தம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும் என்று அர்ப்பணிக்கும் போது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். நீங்களும் அர்ப்பணியுங்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். God bless you. God bless you. மெசேஜ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணா போகாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வேல்யூபிளானது. நம்ம அந்த வார்த்தையின்படி நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? Okay friends, we've come to the end of our session. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஸ்டேயிங் டில் திஸ் எண்ட். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.